அனைவருக்கும் டிவைனி ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு ரைகி பணவளக்கலை என்ற தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதை பார்ப்பதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் உடனுக்குடனாக உங்களுடைய பார்வைக்கு எங்களுடைய வீடியோக்கள் வரும் ரேகி என்பது ஒரு மகா சமுத்திரம் போன்றது எப்படி கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி சிந்து காவேரி போன்ற புண்ணிய நதிகள் இந்த கடலில் கலக்கிறதோ அதே போல நம்முடைய இந்த ஜீவாத்மாவானது ஒரு சில இரகசிய பரிவர்த்தனைகளை இந்த பிரபஞ்சத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் ரேகி என்பதாகும் இந்த ரேகையின் மூலமாக நாம் இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியும் நவகிரகங்களை கட்டுப்படுத்த முடியும் இன்னும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் புல் பூண்டு போன்ற எல்லா இயற்கை வளங்களையும் கட்டுப்படுத்த முடியும் காரணம் என்னவென்றால் இந்த அண்டம் பிண்டம் தத்துவத்தினுடைய அடிப்படையில் பிரபஞ்சமானது மிக தெளிவாக கொடுப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறது அது நூறு சதவீதம் தன்னுடைய வெளிப்பாட்டை ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது இந்த உணர்வுகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் நம்முடைய இந்த மனி மனித வாழ்க்கையானது ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மகா ஓட்டத்திலிருந்து சற்று நின்று திரும்பி இந்த பிரபஞ்சத்தினுடைய பரி பரிவர்த்தனைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய உடல் மற்றும் மனதை இந்த பிரபஞ்சத்தினுடைய இணைக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனைக்குள் நம்மால் செல்ல முடியும் இந்த ரேகி ரகசியங்கள் என்ற வகுப்புகளை நாம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நடத்தி வருகிறோம் வெளிநாடு வெளி மாநிலம் மற்றும் வெளியூரிலிருந்து நிறைய நபர்கள் எங்களிடம் இந்த ரேகியினுடைய ரகசியங்களை படித்திருக்கிறார்கள் இந்த ரேகைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்கள் இந்த ரேகியினுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள் சென்று அதனுடைய முக்கியமான தாற்பரியங்கள் இயற்கையினுடைய கோட்பாடு அதை எப்படி நாம் பின்பற்றுவது அது எப்படி நாம் கைவரப்படுவது என்று பல விஷயங்களை நாம் ஆராய்ந்து அதிலிருந்து இந்த ரேக்கி வகுப்புகளை நடத்தி வருகிறோம் இந்த கையேடுகள் அதாவது தொண்ணூறு பக்க கையேடுகளில் ரேக்கியினுடைய முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் இருக்கும் இந்த ரேக்கி கையேட்டு மற்றும் வகுப்புகளுடன் நாம் அஷ்டபந்தன ரக்ஷா என்று ஒரு தாயத்தை கொடுக்கிறோம் அது சஞ்சீவினி வேர்கள் மற்றும் தாந்திரீகங்கள் நிறைந்த இந்த தாயத்து நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான தாயத்து இந்த தாயத்தில் நம் வெற்றி பெறுவதற்குரிய ரகசிய குறியீடுகள் மற்றும் தாந்திரீகம் சஞ்சீவினி வேர்கள் ஆகியவைகளை நாம் இதில் போட்டு வைத்திருக்கிறோம் இது சித்த புருஷர்களால் முறையாக காப்பு கட்டி பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய உயிர் தன்மையை கொடுத்து அதை நாம் இந்த தாயத்துக்களில் அடித்து வைத்திருக்கிறோம் இந்த தாயத்துக்களையும் இந்த வகுப்புகளில் இதுவரையில் கொடுத்திருக்கிறோம் இதுவரையும் ஒரு ஆறு ஏழாயிரம் தாயத்துக்கள் விநியோகம் செய்திருப்போம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தாயத்து இதில் ஏற்கனவே மந்திரங்கள் ஏற்றப்பட்டிருக்கும் அதற்கு நம்முடைய வாசகர்கள் எந்த மந்திரமும் ஏற்ற தேவையில்லை அது கூட வைத்திருந்தாலே அது சிறப்பான விஷயங்களை அற்புதமாக செய்யக்கூடிய மிக அருமையான தாயத்து இந்த தாயத்தினுடைய பெயர் அஷ்டபந்தனா ரக்ஷா என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இந்த சந்திரகாந்தக்கல் என்று ஒரு கல்லை நாம் கொடுக்கிறோம் இந்த என்ன கல் என்றால் இது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடல் மற்றும் மனமானது எப்படி இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர் பொருள்களுடனும் பிரபஞ்ச பொருள்களுடனும் எப்படி பரிவர்த்தனை செய்கிறது பரிவர்த்தனை செய்யும் பொழுது நமக்கு வெற்றி தோல்விகள் ஏன் ஏற்படுகிறது தோல்விகள் ஏற்படாமல் இருந்தப்பிற்கு இந்த சந்திரகாந்த கல்லானது மிக அருமையாக பயன்படுகிறது இந்த கற்களை வெள்ளியில் மோதனமாக செய்து நாம் இடதுகை விரலில் அணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதாவது தடைகள் ஏதாவது இருந்தால் அந்த தடைகளை நீக்குவதற்கும் பாசிட்டிவான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கும் இந்த கல் துணை புரிகிறது இந்த கற்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்கள் நாம் பிரமிடுகளில் வைத்து ஏற்றப்பட்ட சந்திரகாந்த கல் என்று இதற்கு பெயர் இது அவர்களுடைய ராசிக்குரிய நிலையில் பல வண்ணங்கள் இருக்கிறது இதிலும் அந்த ராசிக்குரிய நிலையில் அந்த கற்களை அவர்களுக்கு நாம் வழங்கி வருகிறோம் மிக மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த சந்திரகாந்த கற்களும் என்னுடைய வாசகர்களுக்கு இதுவரையில் வகுப்புகள் நடக்கும் பொழுது இதையும் நாம் அவர்களுக்கு இலவசமாகத்தான் கொடுக்கிறோம் அதாவது மிக குறைவான அட்மிஷன் ஃபீஸ் வாங்கி கொண்டு இந்த துணைப்பொருட்கள் இருந்தால்தான் வேலை செய்யும் என்பதற்காக நாம் இந்த பொருட்களை வழங்குகிறோம் அடுத்து நாம் கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள் அஷ்டகர்ம மை என்று சொல்லக்கூடிய வியாபாரம் மற்றும் ஜனவசியத்திற்குரிய மை இதனுடன் மகா மந்திரங்களும் இருக்கும் அதாவது வியாபாரம் தொழில் விருத்திக்கு என்று ஒரு தனி மந்திரங்கள் இருக்கிறது அதை தான் வியாபாரம் மற்றும் ஜனவசியங்கள் ஏற்படும் சும்மாவே மையை வைத்து கொண்டால் மட்டும் இந்த உலகத்தில் எந்தவித வெற்றியும் அடைந்து விட முடியாது இது அஷ்டகர்ம என்று இதற்கு பெயர் இது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு அபூர்வ அதிசயமான மூலிகையினுடைய வேர்களை நாம் காப்பு கட்டி பிராணப்பிரதிர்ஷ்டி செய்து உயிர் கொடுத்து சித்தர்கள் மூலமாக பறித்து வந்து இதை இன்னும் ஒரு நூறு பொருள்கள் அதாவது இதற்குரிய ஒரு மை தயாரிப்பதற்குரிய பொருள்கள் என்று இருக்கிறது அதை வைத்து மைகளை தயாரித்து நாம் வழங்கும்போது இதை மந்திரங்கள் ஏற்றும் பொழுதுதான் இந்த மையானது வேலை செய்யும் அந்த மந்திரங்கள் கூட நாம் ஓம் என்ற பிரணவ மந்திரங்களை பிரித்து அதிலிருந்து ஒரு சில எழுத்தக்கனுடைய ஓசைகளை ஒன்று கூட்டி அதற்கு ஒரு கொடுத்து கொடுத்திருக்கிறோம் எப்படி பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற எழுத்திற்கு சக்தி மகாசக்தி இருக்கிறதோ அதைவிட நூறு மடங்கு அதிகமாக நம்முடைய இந்த மையக்கு இருக்கி மையினுடைய மந்திரத்துக்கு இருக்கிறது இது நாம் பலவித ஆராய்ச்சிகள் மூலம் என்னுடைய சித்த புருஷர்கள் மூலமாக இது இந்த மந்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம் நூறு சதவீதம் இது நின்று வேலை செய்யக்கூடிய மைகள் தான் இந்த மையையும் எங்களுடைய ரேகி பணவசிய வகுப்பிற்கு வருபவர்களுக்கு நாம் இதை வழங்குகிறோம் ஏனென்றால் பொருள் இல்லாருக்கு இவ்வளகம் இல்லை அருள் இல்லாருக்கு எவ்வளவகம் இல்லை என்று ஒரு பழமொழி இருக்கிறது அந்த வகையில் பொருளானது இந்த உலகத்திற்கு மிக மிக அவசியமானது அது எப்படி ஈர்ப்பது என்பதற்குரிய கலைகளை நாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதனுடன் நாம் சக்தியற்றப்பட்ட மக சக்கரம் ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை நாம் நிச்சயம் வணங்கி வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சிசியர்களுக்கு நிச்சயமாக சுதர்சன சக்கரங்கள் அல்லது ஸ்ரீ சக்கரங்கள் அவருடைய ராசி நட்சத்திரத்திற்குரிய சக்கரங்களை நாம் தேர்வு செய்து அதையும் நாம் பிரமிடுகளில் சக்தி ஏற்றப்பட்டு மந்திரங்கள் ஏற்றப்பட்ட மகா அற்புத சக்கரங்கள் இது எங்களுடைய சிசியர்கள் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பலனடைந்திருக்கிறார்கள் இன்னும் இந்த வகுப்புகள் ஆன்லைன் மூலமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது நேரடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த வகுப்புகளில் நீங்களும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்து இந்த சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் நன்றி வணக்கம்